ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு நாம் ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும், ரொம்ப நல்லா நான்வெஜ் டேஸ்டில் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் இது கெடாமல் இருக்குங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சுவையில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆயில் ஒரு 2 டீஸ்பூன். இப்போதுங்க லவங்கம் பட்டை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 பல்ல வந்து இந்த மாதிரி ஈழ வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடட்டும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே லவங்கமும் பட்டையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே சூடாகட்டுங்க. இப்போது நம்ம பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அதுவும் காரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது 3 ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இந்த சமயத்தில் வரும் நமக்கு. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்து அளவுக்கு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாங்க. அது நம்மளுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே பூண்டு, இது கூட இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கரம் மசாலா பவுடரும் ஜீரக பவுடரும் கலந்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு இப்போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முன்ன வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லா மசாலாக்களையும் இந்த சமயத்தில் இழுக்குங்க. நல்லா கை விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க.
ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை. நமக்கு கொஞ்சம் அப்படியே இருக்கட்டுங்க, ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும். இப்போ நம்ம கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துலேருந்து 1-3 நிமிஷம் போல் நம்ம அந்த சூடிலே இருக்கட்டும். இந்த மெத்தடில் செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப நேரம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நமக்கு அப்படியே இருக்குங்க, அதே டேஸ்ட்டோடே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம கொடுக்கும்போது சைடிஷ்ஷாக இதை நம்ம எல்லா ரைஸுக்கும் கொடுக்கலாம். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம், எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.